வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2024 முடிஞ்சு 2024 ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரவேற்கிற விதமா நாங்க இன்னைக்கு ஒரு ரெட் ஒயின், கிரேப்ஸ் ஒயின் செய்ய போறோம். இன்னைக்கு டிசம்பர் 12, டிசம்பர் 25 முன்னாடி இந்த ஒயின் வந்து ஒரு கிளியரான ஒரு ஒயினா எடுக்கணும், அதுதான் எங்களோட டார்கெட். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பொருட்கள் எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படிங்கறத அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முந்திரி 4 கிலோ. ஓகே, முந்திரி என்ன? திராட்சை 4 கிலோ. திராட்சை, பஞ்சசார 1600, சக்கரை 1600, 1 கிலோ 600 கிராம். அது நமக்கு எளுப்பம் ஆகும். ஈஸ்ட். ஓகே. 400 கிராம் பீட்ரூட். 400 கிராம் பீட்ரூட். வேற 4 லிட்டர் வெள்ளம். 4 லிட்டர் தண்ணி. ஓகே. ஒரு 5 இன்ச் நீளத்துக்கு பட்டை எடுத்துருக்காப்ல, அதே மாதிரி ஒரு 15 கிராம். ஓகே, ஃபஸ்ட்டு திராட்சையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சையெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. சுத்தம் பண்ணியிருக்குன்னா எப்படி சுத்தம் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இதோட தண்டெல்லாம் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எடுக்கிறதில்ல. நல்லா ஹார்டாக இருக்கிற திராட்சைகளை மட்டும் பாருங்க, தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு. வாஷ் பண்ணிக்கலாம். இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தண்ணியிலேருந்து 4 லிட்டர் தண்ணியிலேருந்து இதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போ 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம், பேலன்ஸ் 2 லிட்டர் இருக்குது, அது அப்புறமா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா திராட்சை அந்த பாத்திரத்தில் வேகிறதுக்கு லேட் ஆகிறதுனால அதை 2 குக்கருக்காக மாற்றிருக்கோம். மொத்தமாக 4 கிலோ திராட்சையை 2 குக்கருக்கு மாற்றிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டெடுத்தால் போதுமானது. ബീറ്റ്റൂട്ടിന്റെ കളറ് മൊത്തം ചിറങ്ങി. നമുക്ക് നല്ല കോരിയെടുക്കാം. ഓക്കെ, അരിച്ചെടുക്കാം. നമുക്ക് ഈ ചൂട് തണിയുന്ന മുന്നേ പഞ്ചസാര ഇട്ട് അരിപ്പിക്കാം. പിന്നെ പെട്ടെന്ന് അലുത്ത് വയ്ക്കാം. ഓക്കെ. பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல ரெட்டிஷ் கலராக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கரை 1 கிலோ 600 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை இதில் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கிறப்போ வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணோன்னா சீக்கிரமாகவே அது கரைஞ்சி கிடச்சிரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாலே இது கரைஞ்சிரும். பச்சை தண்ணியில் கரையிறதுக்கு தான் சக்கரை லேட் ஆகும், சுடு தண்ணியில் ஈஸியாகவே கரைஞ்சிரும். பீட்ரூட் தண்ணியில் நம்ம சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேப்ஸ் வேக வச்செடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கிராம்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கு. இந்த பாத்திரத்துலாம் இருக்குது கிரேப்ஸோட தண்ணி. இது நம்ம பீட்ரூட் தண்ணி, அதே மாதிரி 1 குக்கரில் வேக வச்சு எடுத்த கிரேப்ஸ், பட்டை, கிராம்பு, சர்க்கரை இதெல்லாம் கலந்தது இதில் இருக்குது. இப்போ நம்ம இது ஆறணும், ஒரு இளம் சூடு ஆகிறது வரைக்கும் இது ஆறணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸோட டெம்பரேச்சர் ஒரு இளம் சூடு அளவு அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கான ஈஸ்ட்டு இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 7 கிராம் தான் இருக்கும். அது நம்ம டோட்டலாகவே போட்டாச்சு. நீங்கள் ஒயின் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுவும் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயின் ஈஸ்ட் வாங்குறதுக்கு நம்ம லோக்கல் கடைகளில் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம இந்த ஈஸ்ட் வாங்கியிருக்கிறோம். இளம் சூடான கண்டிஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இனி அந்த ஈஸ்ட்டு தானாகவே கரைஞ்சிரும். நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, அதுவாகவே கரைஞ்சிரும். இப்போ நம்ம இதை ஒரு கேனுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு தனியாக 2வது குக்கரில் கிரேப்ஸ் வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் இப்போ இதில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கேனு. நம்ம 4 லிட்டர் இப்போ மேக்ஸிமம் இந்த கிரேப்ஸோட ஜூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 4.5 லிட்டர் தான் இருக்கும்.
அதனால தான் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா. 25 லிட்டர் கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பையனை டோட்டலாக இந்த கேனுக்கு, தெரியுதா, இந்த கேனுக்குள்ளே மாற்றியாச்சு. இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஓகேவா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கூட பார்த்தீங்கன்னா நான் ஆர்ஓ வாட்டர், பாட்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆர்ஓ வாட்டர் ஏதாச்சும் கிடச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நல்ல இந்த பைப்லலாம் வர தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வரும், அந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நல்ல தண்ணியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட முன்னாடி நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் கண்டென்ட் செக் பண்ணுறதுக்காக ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதை மாதிரி இந்த ஒயனை க்ளீன் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த கிளியர்னஸ் கிடைக்கிறதுக்காக பென்டோனேட் க்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் சானிடைஸ் பண்ணுறதுக்காக கேண்டன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். பட் இது எதுவுமே கிடையாது. நார்மலாக எந்த பொருளுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமே வாங்க தேவையில்லை. சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேனை அப்படியே கொண்டு போய் இருட்டான இடத்துல, அதிகமாக அதாவது சூரிய வெளிச்சம் டைரெக்டாக அடிக்காத இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறோம். இது நம்ம ஏர்லாக்கெல்லாம் போட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி இதில் செக் பண்ண முடியாது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நுரை வரும், தெரியுதுங்களா. இந்த கீழே இந்த ஐ லெவலில், அதாவது எந்த அளவுக்கு இந்த ஜூஸ் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நுரைக்கிறது நம்ம வெளியே இப்படி பார்க்குறப்போ தெரியும். கொஞ்சம் நுரை மேலே பொங்கி பொங்கி வர்றது தெரியும். அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நான் டோட்டலாக இது ஒரு 3-4 நாள் தொடாமல் அப்படியே வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு இது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 நாள் ஆச்சு நம்ம இந்த ஒயினை போட்டு வச்சு. ஆனால் இன்னுமே அது பார்த்தீங்கன்னா லைட்டாக நொதிச்சிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயினை வச்சு இன்னைக்கு 7 நாள் ஆகி போச்சு. இங்கே கேரளாவில் டிசம்பர் மாதம் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இது ஆக்சுவலாக சரியாக ஃபெர்மெண்ட் ஆகலை. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போவும் இதோட ஃபெர்மெண்டேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம இந்த ஒயிட் கலர் ட்ரம்மில் போட்டோம் இல்லையா, அதனால் வெளியே இருந்து இதோட ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியல. ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஆக்சுவலாக அது ஒரு ப்ராப்ளம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒயினை ஜஸ்ட் ஒன்று ஃபில்டர் பண்ணி இந்த பாட்டிலுக்கு, இந்த கண்ணாடி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினோம்னா தான் நம்ம கரெக்டாக உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். என்னோட பழைய வீடியோஸில் நான் சொல்கிறேன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஏர்லாக் மெத்தடில் இதை பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏர்லாக்கில் ஏர் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நம்ம இதை எடுத்துருக்கலாம். பட் இதில் ஏர்லாக் இங்கே இல்லாததுனால இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த ஒயினை இந்த பாட்டிலுக்கு மாற்றலாம். இந்த கேனில் இருந்த ஒயினை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு அந்த 5 லிட்டர் ஜாரில் இந்த அளவுக்கும், மற்றபடி 2 பாட்டிலையுமே அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை மறுபடியும் கொண்டு போய் அதே மாதிரி டார்க்கான ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணலாம். 2 நாள் கழித்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஒயின் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு பெரிய ஜாரில் ஒன்று, அப்புறம் 2 சின்ன பாட்டிலாக வச்சுருந்தோம். அந்த சின்ன பாட்டிலாம் அன்றைக்கே அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ மற்ற 2 பாட்டில், அந்த ஒரு 4 லிட்டர் ஜாரும் 5 லிட்டர் ஜாரும் அப்புறம் இந்த பாட்டிலில் எடுத்தோம். நம்ம ஃபைனலாக ஃபில்டர் பண்ணி எடுத்து 2 நாள் ஆச்சு. அந்த 2 நாளாக இந்த பாட்டிலில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனாலே உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே நல்ல கிளியர் ஆயிடுச்சு. அது கீழே வந்து செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே செட்டில் ஆயிருக்கு பாருங்கள் ஈஸ்ட்டு. ஆனால் இதுக்கு சென்ட்ரா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சென்ட்ரா இல்லை, கொஞ்சம் கீழேயா இன்னும் கொஞ்சம் அந்த க்ளவுடியாக இருக்குது. ஆனால் இன்னும் இதை செட்டில் ஆக வேண்டியது இருக்குது. இந்த அளவுக்கு இந்த ஒயர் இங்கேயும் கிளியர் ஆகும். அப்போ அந்தளவுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் இது வந்து கிளியராக வரும். ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் இப்போ மறுபடியும் திருப்பூர் கிளம்பிட்டுருக்கேன், அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு 1 நாள் இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கிளியராக இதே கலருக்கு வந்து இந்த ஒயின் வந்துடும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஜாரில் இருக்கிற ஒயினை பார்த்தீங்கன்னா அது இன்னும் அந்த அளவுக்கு கிளியர் ஆகலை. ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே வச்சுருந்தோம். அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபெர்மெண்டேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அது இன்னும் ரொம்ப கிளியர் ஒரு ஒயினாக வரல. எனிவே, நானும் மாப்பிள்ளையமா சேர்ந்து செஞ்ச இந்த ஒயினை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவனே சொல்லட்டும் இந்த ஒயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. Wow. அந்த செடிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகாம ஊத்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகே, கிளியர். ஓகே, இப்போ இந்த ஒயின் எப்படி இருக்கு அப்படிங்கறத டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா?
இந்த ஒயினுக்கு நம்ம யூஸ் பண்ண சுகர் அதிகம். நார்மலாக நான் 1 kg 1 liter ஆஃப் வாட்டருக்கு 3 kg அந்த ரேஷியோவில் தான் நான் சுகர் ஆட் பண்ணுவேன். சாரி 300 gram அந்த ரேஷியோவில் தான் ஆட் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம 400 gram ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது அது மட்டும் இல்லை, இது ஒரு நார்மல் ஈஸ்ட், கடையில் வாங்குற பிரெட் ஈஸ்ட். ஸோ இது சரியாக வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்துட்டுருந்தது. ஆக்சுவலாக இந்த சுகர் அதிகமாக போனதும் அந்த பிரெட் ஈஸ்ட்டும் தான் இந்த ஒயின் இவ்வளோ தான் லேட் ஆகிறதுக்கு காரணம். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 400 gram சுகருமே வந்து ஃபெர்மெண்ட் ஆனதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 10-11% மேலே இதில் ஆல்கஹால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. அதாவது டோட்டலாக இது ஃபெர்மெண்ட் ஆகி ஒரு ஃப்ளாட் பிட்டர்னஸுக்கு வரல, லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. அதனால் இது யார் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் விரும்புவாங்க. அந்த கசப்பு இருந்தால் கூட அந்த ஸ்வீட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு. திருப்பூர் போயிருவேன். நான் ஒரு ஒரு பாட்டில் எடுத்துட்டு தான் போறேன். இங்கதான் என்ஜாய். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ ஆக்சுவலாக டைம் இல்லாதனால இன்னும் கொஞ்சம் இதை பெட்டராக எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ நம்ம சைட் டிஷ் எல்லாம் பண்ணி சாப்பிட்றதுலாம் காமிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக ஒயின் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு 4 நாள் 5 நாள் ரெடி ஆயிருந்து நினச்சேன், 10 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு திருப்பூருக்கு மறுபடியும் தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ அதில் அந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைம் இல்லை. அதனால தான் குயிக்காக இந்த வீடியோவை நான் இங்கே வெயிட் அப் பண்ணுறேன். எனவே இந்த ஒயின் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ஒயின் தயாரிக்கணும்னா இந்த மாதிரியே ஏர்லாக் எல்லாம் இல்லாமல், எந்த விதமான மிஷினரிஸும் இல்லாமல் நீங்களும் வீட்டில் தயாரிக்கணும்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒயின் உங்களுக்கு கிடைக்கும். இது ட்ரெடிஷ்னலாக ஒயின் செய்கிற மாப்பிள்ளையோட சேர்ந்து, மாடர்னாக ஒயின் செய்கிற நான், ரெண்டு பேருமா சேர்ந்து தயாரித்த ஒயின். நாக்கு உலர ஆரம்பிக்குதோ, காலையில் இப்போ டைம் என்ன, ஒரு 9 மணிக்கு ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 9:10. ஸோ அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. இதே மாதிரி இது நாங்கள் அடிக்கடி வீடியோஸாக வர்றோம். இந்த 2024லேயாவது கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் மறுபடியும் நம்ம இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோட பார்க்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் மீ சதீஷ்குமார் அண்ட் சஜேஷ் சைனிங் ஆஃப்.